1901வது வருடம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எகிப்து நாட்டை சேர்ந்த ஆர்கியோலஜிஸ்ட் ஈரானில் இப்போதைய ஈரானில் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கல்வெட்டு அக்காடியன் மொழியில் இருக்கிறது. அது மொழிபெயர்த்து 1902வது வருடம் இந்த உலகத்தில் காண்பிக்கிறார்கள். அப்படி மொழிபெயர்ப்பு வந்த அந்த கல்வெட்டில் என்ன இருந்துச்சுன்னா 283 சட்டங்கள் இருந்தது. யாருடைய சட்டம்? மெசபட்டோமியாவை ஆண்ட பாபிலோனிய அரசனான ஹமுரபி அப்படிங்கிறவருடைய ஒரு சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்த ஹமுரபி அப்படிங்கிறவர் யார்? எப்படி ஆட்சி பொறுப்பில் வந்தார்? ஏன் அவருக்கு இந்த சட்டத்திட்டங்கள் வேண்டி வந்தது? பல கேள்விகள் இருக்கலாம். கேள்விக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ எதுக்கு இந்த சட்டம் அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அரசியல், அரசு, அரசாங்கம் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நிலைமையில் இப்போ தமிழக தேர்தல் எல்லாமே நடைபெறப்போகுது. ஸோ நமக்கு தேவையான சட்டத்திட்டங்களை எல்லாருமே சரியாக வகுக்கிறார்களா, அவங்களுடைய கொள்கை என்ன, இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வரலாற்றில் பல கிறுக்குத்தனமான அரசர்கள், அரசு ஆண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கிறுக்குத்தனத்தில் மறுபடியும் நம்ம வீழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருந்து நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள். இந்த ஹமுராபி இல்லாட்டி அமுராபி, ஹமுரபி அப்படின்லாம் சொல்லி அழைக்கப்படும் ஒரு ராஜா. இந்த ராஜா யார் அப்படின்னு பார்த்தா, மெசபட்டோமியா அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுலேயும் இந்த பாபிலோனியா அரசாங்கம் இல்லாட்டி அந்த பாபிலோனியா குடும்பம், அரசு, இதை எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அதில் இன்றி அமையாத ஒரு ராஜா தான் இந்த ஹமுரபி அப்படிங்கிறவர். இன்றி அமையாத ராஜா அப்படின்னு சொல்லும்போது முதலாவது பாபிலோனிய அரசாங்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஆட்சி காலம் கிமு 1792 கிமு 1750, கிட்டத்தட்ட 3800 வருடங்களுக்கு முன்பாக வெறும் 42 வருஷம் ஆண்டிருக்கிறார். ஸோ மெசபட்டோமியா அப்படிங்கிறது ஒரு பெரிய தேசம். அந்த பெரிய தேசத்தில் குட்டி குட்டி நாடுகள் எல்லாமே இருந்தது. ஆனால் பாபிலோனிய அரசாங்கம் அப்படிங்கிறது இவர் கையில் கிடைப்பதற்கு முன்பாக, அதாவது இந்த ஹமுரபி அப்படிங்கிற அரசனுக்கு அவர் கையில் கிடைச்ச நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 சதுர மைல். ஒரு குட்டியோண்டு நாடு. இந்த குட்டியோண்டு நாட்டில் யார் வாழ்ந்துட்டுருக்காங்க? அமிரேட்ஸ் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. செமெட்டிக் மொழி பேசும் நபர்கள். இந்த செமெட்டிக் மொழியை தான் அக்காடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்காடியன் லாங்குவேஜ் பேசக்கூடிய மனிதர்கள் அங்கே வாழும் 50 சதுர மைல் பரப்பளவு கொண்ட ஒரு ராஜாங்கத்தை ஆள்கிறார் ஹமுரபி அப்படிங்கிறவர். அவருக்கு இந்த ராஜாங்கம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது வேறொரு விஷயம். அவங்களுடைய தந்தையை அடித்து பறித்தார் அப்படிங்கிறது வரலாறாக சொல்லப்படுகிறது. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது தெரியலை. பட் இவ்வளோ சின்ன ஒரு நிலப்பரப்பை ஆள்கிறார். ஆனால் மனுஷன் ரொம்ப தைரியமானவர். என்னடா இவ்வளோதான் ஆழ்ந்தா போதுமா, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும்ல, நிறைய குட்டி குட்டி பிரதேசங்கள் இருக்குது, அங்கங்கெல்லாம் வந்து மெசபட்டோமியாவில் நிறைய பேர் தங்கியிருக்காங்க, ஏன் நாம் அவங்க மேலே படையெடுத்து போகக்கூடாது, ஒரு எண்ணம் வருது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 3800 வருஷத்துக்கு முன்னாடி. நாகரிகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத இடங்கள் இருந்திருக்கலாம். மக்கள் இப்படி கட்டுப்பாட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மனசுலே இருக்க வேண்டாம். எல்லாம் காட்டு மிராண்டி பயல்களாக இருந்திருப்பாங்க, சொல்லப்போனால் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு படையெடுக்கணும் அப்படின்னு நினச்ச ஹமுரபி, அவர் மனசில் நிறைய தைரியம் இருக்குது, குட்டி குட்டி நாடுகளை படையெடுக்கிறார். படையெடுத்து பல மனிதர்களை இவருக்கு அடிமையாக மாற்றுகிறார். அந்த காலத்தில் அரசர்கள் அடிமையாக மாற்றினார்கள், இது உண்மை. அடிமைன்னு சொன்னால் யாருக்காவது கோபம் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் இதுதான் நடந்துச்சு. ஸோ இப்படி அடிமைகளாக மாற்றிய அனைத்து ராஜாங்களையும் சேர்த்து இல்லாட்டி அனைத்து பகுதிகளையும் சேர்த்து பாபிலோனியா பேரரசை நிறுவுகிறார். அம்ரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குல தெய்வம் இல்லாட்டி சாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அம்ரு தெய்வத்துக்கெல்லாம் மிகப்பெரிய படையெல்லாம் போட்டுட்டு இவருடைய ஆட்சியை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பல மனிதர்கள் இருக்காங்க. வேறு வேறு இனத்திலிருந்து இல்லாட்டி வேறு வேறு பிரதேசத்திலிருந்து ஒன்றிணைத்த பல மனிதர்கள் இருக்காங்க இந்த பாபிலோனியா பேரரசில். அப்போ இவருக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. இவ்வளோ மக்களை நம்ம நல்லா ஆட்சி பண்ண வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? சில சட்டங்களை வகுக்க வேண்டும். இப்போ நமக்கு சட்டங்கள் இருக்குல்ல, ஐபிசிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதே மாதிரி சட்டத்தை வகுக்க வேண்டும். ஒரு ராஜா எப்போது திங்க் பண்ணியிருக்கார் பாருங்கள், 3800 வருடங்களுக்கு முன்பாக திங்க் பண்ணி இவர் என்ன சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய பிரஜைகளிடம் என்னென்ன சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார் மனுஷன். கேள்வி மட்டும் கிடையாது, பல அரசு அதிகாரிகளை, அங்கே இருக்கிற அந்த அரசவையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பிரதேசத்துக்கு போ, இந்த பிரதேசத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டு என்கிட்ட கொண்டு வா. அப்படி கொண்டு வந்த பிறகு நாமலாம் உட்காந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் சட்டத்தை உருவாக்கலாம்.
அந்த சட்டத்தை தான் பாபிலோனியா பேரரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கும் அனைத்து மக்களும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் அவருடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. நிறைய கேள்விகள், என்னென்ன சட்டம் வேணும் அப்படிங்கிற கேள்விகள், 300 அதிகமான கேள்விகளுடன் பல மனிதர்கள் பல பிரதேசங்களுக்கு செல்கிறார்கள். ஸோ எப்படிலாம் சென்றிருப்பாங்க, கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும். காடு, மலை, மழை இது எல்லாமே தாண்டி எல்லா மனிதர்களிடம் போய் அடிமையாக இருக்கும் மனிதனுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கணும், விவசாயியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கணும், செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சட்டத்தை உருவாக்கணும், இப்படி பல சட்டங்களை உருவாக்குவதற்கான கேள்விகள் அந்த காலத்தில் சென்செக்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு நேராக ஹமுராபி மன்னனிடம் எல்லாருமே வராங்க. இப்போ ஹமுராபி மன்னன் சட்டத்தை உருவாக்க போகிறார். சரி, அப்படின்னா இந்த ஹமுராபி மன்னன் தான் முதல் முதலாக மனித வரலாற்றில் சட்டத்தை உருவாக்கியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கு இப்போது வர அறிவியல் கண்டுபிடித்திருக்கும் அந்த ஒரு கண்டுபிடிப்பு வழியாக ஹமுராபி கிடையாது, சிரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வேறு சில கல்வெட்டுகள் வாயிலாக ஹமுராபி அப்படிங்கிற அரசனுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 450-600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுமேரிய ராஜாவாக இருந்த உர் நமு அப்படிங்கிற ஒரு அரசர் சில சட்டங்களை இயற்றியிருக்கிறார். ஆனால் அது புரிதலாக இல்லாட்டி பெரிய அளவில் மக்களிடம் பேசப்படவில்லை அப்படிங்கிறது நம்முடைய ஒரு வரலாற்று ஆய்வாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஹமுராபி அப்படிங்கிற அந்த சட்டத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் ஈரான் பகுதி, ஆப்கானிஸ்தான் பகுதி இதெல்லாம் பண்டைய கால நாகரிகங்கள் இருந்த சில பகுதிகளாக இப்போதும் நிறைய பேரால் நம்பப்படுகிறது. நிறைய உண்மைகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மெசபட்டோமியாவாக இருக்கட்டும் இல்லாட்டி சுமேரிய நாகரிகமாக இருக்கட்டும், எல்லாமே அங்கு இருக்கிற ஆய்வுகள் வழியாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஆய்வு செய்யும்போது தான் ஒரு 7'3" இருக்கக்கூடிய கட்டை விரல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு என்பது கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டு தான் அக்காடியன் லாங்குவேஜில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது அப்படியே மொழிபெயர்ப்பு என்பதை செய்கிறார்கள். இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். ஸோ அரசாங்கம் எப்படி உருவானது, ஒரு 50 சதுர மைல் பரப்பளவு எப்படி மிகப்பெரிய ஒரு பேரரசாக மாறியது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா அங்கே இருக்கிற சட்டத்தை நம்ம பார்க்கணும்ல. சில சட்டங்கள், இப்போ நான் சொல்ல போகிற நிறைய சட்டங்கள் இருக்கலாம், இந்த சட்டம் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே விக்கி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஸோ கருத்துக்கள் பதிவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இன்னும் சில சட்டங்கள், என்னடா இவன் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த ஹமுராபி அரசரை பார்த்து நாமே என்ன செய்யலாம், கொஞ்சமாக வஞ்ச புகழ்ச்சி எல்லாமே பாடலாம். அதையும் மனசுலேயே வச்சுக்கோங்க, அதை கருத்துக்களெல்லாம் தெரிவிக்க வேண்டாம். ஸோ சட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் இயற்றின ஒரு சட்டம் வேறு எதுவுமே இல்லை, கண்ணுக்கு கண், எலும்புக்கு எலும்பு, பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னை ஒருத்தன் அடிச்சிட்டான், உன் கண்ணை குத்திட்டானா, அவன் கண்ணையும் நோண்டி எடுத்துரு. ஒருத்தன் வேறொரு மனிதனுடைய எலும்பை உடைக்கிறான் என்றால் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பும் உடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஸோ இந்த சட்டத்துக்கு பயந்தே நிறைய மனிதர்கள் சின்ன சின்னதாக சண்டையெல்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த சண்டைக்கெலாம் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே குருமா சரியில்லை, இந்த ஹோட்டல் எனக்கு தரமாட்டேங்க, இல்லை நான் காசு கொடுக்க மாட்டேன், இப்படிலாம் சொல்லி நிறைய சண்டைகள்லாம் அப்பப்போ வந்துட்டு போகுதில்ல. லஞ்சம் வாங்குற நிறைய அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் எதிர்த்து இங்கே கேள்விகள் கேட்டால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஒதுங்கி போயிட்டுருக்கோம்ல. ஆனால் ஹமுராபி அப்படி சொல்லலை. ஒருத்தன் உனக்கு எதிராக ஏதாவது செஞ்சானா நீ அவனுக்கு எதிராக எது வேணாலும் செஞ்சுக்கோ, அவன் என்ன செய்கிறானோ அதையே செஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. நியாயமான மனுஷன், நல்லா தான் சொல்லியிருக்காரு. இன்னொரு சட்டம் என்ன சொல்லுது, ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி வரல, விவாகரத்து வாங்குற மாதிரி ஒரு நிலைமை 3,800 முன்பாகவே. ஸோ பெண்ணும் ஆணும் சேர்ந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க, ஓகே நம்ம சேர்ந்து வாழ வேண்டாம், நான் என் தந்தை வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பெண் சொல்லலாம். அப்படி பெண் சொன்னால் என்றால் அந்த பெண் கொண்டு வந்தால் பாருங்கள், அவருடைய தந்தை வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே திருப்பி தந்தை வீட்டுக்கே கொண்டு சென்று விடலாம். கணவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சபாஷ் 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 அப்படின்னு ஒரு அப்ளோஸ் கொடுக்கணும்னு தோணுதில்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் வருது, கொஞ்சம் முன்னாடியே அப்ளோஸ்லாம் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் கிறுக்குத்தனமான சட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்த வேறொரு சட்டம், ஒரு வீடு தீப்பற்றி எரியுது, அந்த வீட்டை யாராவது அணைக்க போய் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை திருடிட்டாங்கன்னா, சப்போஸ் திருடிட்டாங்கன்னா, நல்லா இருக்கே வீடு வேற எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த பொருளை திருடுனா யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து ஒரு பொருளையோ ஒரு சொம்பையோ தூக்கி உள்ள வச்சிட்டோம்னா அதை வீட்டு ஓனர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே நீ எரியிற வீட்டில் இந்த மாதிரி திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடுறியாடா அப்படின்னு சொல்லி அவரை தீயில தள்ளி கொன்று விடலாம். ஸோ தீயில தள்ளி கொன்ற அந்த உண்மையான வீட்டு ஓனருக்கு தண்டனை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எரிகிற வீட்டில் தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த வீட்டில் வந்து நீ திருடுறீனா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்ப. இப்போ இதே கேள்வியை நம்ம வேறு விஷயமா கேட்கலாம். பொருளாதாரம் ரொம்ப மந்த நிலைமையில் இருக்குது, அதாவது நிறைய திருட்டுலாம் நடந்து நிறைய ஊழல்லாம் நடந்து பொருளாதாரம் படுத்திருச்சு. இந்த இடத்துல வரிப்பணம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மக்களை முட்டாளாக்குனா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை நான் சொல்லலைங்க, ஹமுராபி அப்படிங்கிற அந்த அரசர் அந்த ராஜா சொல்லியிருக்கார். சின்னதாக நான் ஒரு ஊமைக்கு போட்டு காணிச்சேன் அவ்வளோதான்.
ஸோ அந்த மாதிரி திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவரை நீ என்ன செய்யலாம், கொலை பண்ணலாம், வச்சுக்கோ, உனக்கு எதிராக அவன் செய்கிறானா கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சட்டத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணனா இங்கே இருக்கிற பல அரசியல்வாதிகளும் என்ன செய்ய முடியாது, அரசியல் கிடையாது உயிரே வாழ முடியாது அப்படிங்கிறது வேறொரு உண்மை. அதெல்லாம் நீங்கள் எந்தெந்த அரசியல்வாதிங்கிறத கீழே கருத்துக்களை சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நிறைய பேர் படிச்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டுருவோம். நம்ம இப்போ பார்க்கறது ஹம்ரபி அப்படிங்கிற ஒரு அரசரை பற்றி மட்டும்தான். சரி, இந்த சட்டம் வகுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது முன்னுரை ஏதாவது கொடுத்துருந்தாரா, அந்த கல்வெட்டில் முன்னுரை இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, முன்னுரை இருந்துச்சு. இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதன் காரணமாக ஹம்ரபி ஆகிய நான் இந்த சட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறேன். இதுதான் அவருடைய முன்னுரையாக இருந்திருக்கு. இந்த சட்டம் சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமலாம் கிடையாது. அது எப்படின்னா வணிகம், அடிமைத்துவம், படிப்பு, விவசாயம் இப்படின்னு சொல்லி பல குழுக்களாக பிரித்திருக்கிறார். மனுஷன் அயராமல் பாடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க, அதை வெட்டிலாம் ஒட்டி தான் இப்படி ஒரு சட்ட புத்தகத்தை ஒரு கல்வெட்டாக மாற்றியிருக்கிறார் என்பது வியக்கத்தகும் ஒரு உண்மை. அடுத்தா இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா, விவசாயம். மழை, மிகப்பெரிய அளவில் மழை வந்துருச்சு, இல்லை மழையே வரல. ஸோ ஒரு விவசாயி வேறொரு நபரிடம் இருந்து இல்லாட்டி வேறொரு யார்ட்டையாவது இருந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த விவசாயி கடனை கொடுக்க வேண்டாம். கடன் தள்ளுபடிலாம் கிடையாதுங்க, இது சட்டம். எலெக்ஷனுக்கு மட்டும் செய்கிற தள்ளுபடி கிடையாது, இது அங்கே எழுதப்பட்ட சட்டமாக இருந்திருக்கிறது. எலெக்ஷனுக்கு மட்டும்னு சொன்ன உடனே நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிட்டிங்களோ, ஐயோ இந்த அரசியலும் அந்த அரசியலும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. இது அந்த காலத்தில் கிமு 1792 நடந்த விஷயம். ஹம்ரபி அப்படிங்கிற அரசரை பற்றி மட்டும்தான் இதில் நான் சொல்கிறேன், வேறு எதையுமே சொல்லலை, நல்லா நம்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விவசாய கடன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது அங்கே இல்லை, கொடுக்கக்கூடாது. இந்த தானியத்தை கொள்முதல் வாங்குவாங்க பார்த்தீங்கல்ல, தானியத்தை கொள்முதல் வாங்கும்போது அதுக்கு தகுந்த ஊதியத்தை விவசாயிக்கு கொடுக்கணும். சின்னதாக ஒரு பங்கு வித்தியாசம் இருந்தால் கூட விவசாயி சொல்கிற தண்டனை இந்த தானியம் வாங்கி வைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுக்கலாம். அரசாங்கம் சரியாக விவசாயி போற்ற தகுந்த ஒரு அரசாங்கமாக இருந்திருக்கிறது. இன்னொரு சட்டம் என்ன சொல்லுது, நீ உன்னுடைய வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்கால் சரியாக பராமரிக்கலை, அந்த வரப்பை நீ சரியாக பராமரிக்காமல் அதிலிருந்து லீக்கான தண்ணீரால் வேறொரு மனிதனுடைய விளைநிலம் பாதிப்படைகிறது. அப்படி இருந்தால் எவ்வளவு பயிர்கள் நாசமானதோ அந்த பயிரை இந்த வாய்க்கால் இல்லாட்டி இந்த வரப்பை சரி பண்ணாமல் இருந்தால் பார்த்தீங்களா அவங்க இந்த ஒரு விவசாயிக்கு கொடுக்க வேண்டும். ஸோ எந்த விவசாயிக்கும் இழப்பு என்பது இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு தனி மனிதனாலோ இல்லாட்டி அரசாங்கத்தாலோ சின்ன அளவில் கூட அவனுக்கு ஒரு துரோகம் இழைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஹம்ரபி தெளிவாக இருந்திருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் சிறப்பாக இருந்துச்சு. அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடிமை அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம். ஸோ அடிமைத்துவம் அப்படிங்கிறது அந்த காலத்திலாம் இருந்தது, அது யாராலையுமே மறுக்க முடியாது, நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ அடிமையாக இல்லாட்டி அடிமையாக்கப்பட்டவர்களுக்காக ஒரு சட்டமும் அடிமைகளை வைத்திருந்தவர்களுக்காக ஒரு சட்டமும் என்பது இயற்றப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி இந்த கார்ப்பரேட்டுக்கு ஒரு சட்டம், சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு அடிமை ஒரு எஜமானனை பார்த்து நீ ஏன் எஜமானனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த அடிமையினுடைய காதை அறுக்கலாம், வெட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அடுத்ததா ஒரு அடிமை ஒரு நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு இல்லாட்டி வேறு இடத்துக்கு போயிட்டாரு, அந்த அடிமையை கண்டுபிடிச்சு ஒரு எஜமானிடம் யார் ஒப்படைத்தாலும் சரி அந்த அடிமைக்கான காசு யார் கொடுக்கணும், அந்த எஜமானன் கண்டுபிடித்த நபருக்கு கொடுக்க வேண்டும். ஸோ அடிமைகள் தப்பித்து போக முடியாது, தப்பித்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டமாக இருக்கலாம். அடுத்ததாக கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவில் வர்ற சில சிக்கல்கள் தான். இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்தாலே கள்ள தொடர்பு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. ஸோ அதே ஒரு நிலைமை 3800 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா, நம்பித்தான் ஆகணும். தகாத முறையில் ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்ந்த பிறகு நான் தகாத முறையில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒரு தந்தையை பார்த்தோ தாயை பார்த்தோ நீ என் தாயே கிடையாது என்னுடைய தந்தையே கிடையாதுன்னு சொன்னால் அந்த குழந்தை கொல்லப்படலாம், அப்படி இல்லையா இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்கப்படலாம். ஏன்னா எப்படி பிறந்தாலும் அது உன்னுடைய தாய் தந்தையாக நீ கருத வேண்டும் அப்படிங்கிறத அங்கே பறைசாற்றுகிறார்கள், அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு முட்டாள்தனம் என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவியை பார்த்து சந்தேகப்படுறான், உன் நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த கணவன் சொன்னதை நம்பி இந்த மனைவி ஒரு நதியில் தள்ளிவிடப்படுவாள். அந்த நதியை நீந்தி வந்துவிட்டால் அவள் உத்தமி, அப்படி இல்லையா அவள் உத்தமி இல்லையா, கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் இருக்குது. இன்னொரு தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் இதே மாதிரி தவறு செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி புகார் கொடுத்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அபராதம் மட்டும்தான். ஸோ அந்த காலத்திலையும் பெண் அடிமைத்துவம் அப்படிங்கிறது இருந்தது என்பதற்கான சான்றாக இந்த சட்டத்தை நாம் பார்க்கலாம். ஒருத்தன் மேலே நான் ஒரு தப்பை சொல்கிறேன், அந்த தப்பு சொல்லப்பட்ட இல்லாட்டி குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் மறுபடியும் இதே மாதிரி நதிக்கரையில் தள்ளிவிடப்படுவார். அவர் நீந்தி வந்துட்டார்னா
குற்றம் யார் சொன்னானோ அவனுடைய வீடு நீந்தி வந்தவனுக்கு சொந்தம், அவனுடைய சொத்து எல்லாமே நீந்தி வந்தவனுக்கு சொந்தம். இவனுக்கு கொடுக்க இருந்த அந்த தண்டனை குற்றம் சுமத்தின அந்த நபருக்கு கொடுக்கப்படும். சப்போஸ் நீந்தி வராமல் அந்த நதியிலேயே செத்துட்டானா, அவனுடைய சொத்து எல்லாம் யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்களுக்கு சொந்தம். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது, அந்த காலத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன படிச்சிருக்கணும், நீச்சல் படிச்சிருக்கணும். எல்லாமே நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கிறதே அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் தண்டனை கொடுப்பதற்காக இல்லாட்டி அவங்க வாழ்ந்த இடம் ஒரு நதிக்கரை ஓரமாக இருந்தது அப்படிங்கிறத இதனால் நாம் தெரிஞ்சுக்கிறோம். கீழடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பல நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகம்தான் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் தான் இந்த ஒரு சட்டம். ஒரு மேஸ்திரி ஒரு வீடு கட்டி கொடுக்குறான், அந்த வீடு திடீர்னு உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ இப்படி உடஞ்சி விழுறதுனால அந்த வீட்டில் அந்த ஓனர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஓனருடைய மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது ஆயிருச்சுன்னா மேஸ்திரியுடைய மகனோ மகளோ கொல்லப்பட வேண்டும். அவங்க இறந்துட்டாங்கன்னா இவங்க இறக்கணும். அவங்களுடைய கை கால் துண்டாயிருச்சுன்னா மேஸ்திரியினுடைய அந்த குழந்தைகளுடைய கை கால் என்பது துண்டாக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மேம்பாலங்கள் எல்லாமே உடையுது. மேஸ்திரி தான் அதை செஞ்சுருக்கணும், அதுக்கு டெண்டர் கொடுத்துருக்கிற ஒரு அரசு அதிகாரி. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனைலாம் கொடுத்தா எப்படி இருக்கும், செமையாக கட்டி தருவாங்க. பயந்து, உயிருக்கு பயந்து, அவங்களுடைய குழந்தைகளுக்கு பயந்து கட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் சட்டங்களை வச்சுருக்காரு. இந்த உயர்குடியில் இருக்கிறவங்க ஒரு அடிமையினுடைய கண்ணை தோண்டினாலோ இல்லாட்டி அவருடைய எலும்பை உடைத்தாலோ அபராதம் மட்டும்தான், கிறுக்குத்தனமாக இருக்கா. அடுத்ததாக இருக்கிற சட்டம், ஒரு அடிமை அப்படிங்கிற அந்த பெண் இருக்காங்க பாருங்கள், ஏதாவது ஒரு பெண் அடிமையாக இருக்கும்போது அவளை கர்ப்பமாக்கிவிட்டால் இந்த உயர்குடியில் இருக்கும் நபர்கள் அபராதம் செலுத்திவிட்டால் போதும். கர்ப்பமான பெண்கள் இறந்து விட்டால் அவளுக்கு பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அவளும் கொல்லப்பட வேண்டும், அந்த சிசுவும் கொல்லப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டமாக இருந்திருக்கிறது. பெண் சிசு கொலை 3800 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இங்கே இருந்திருக்கு. ஒரு முடி திருத்துபவர், அவருக்கு ஒரு அடிமை, அவர் விற்கப்படாத ஒரு அடிமை, ஆனால் அவருக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கும். சில அடிமைகளுக்கு அடையாளம் என்பது இருக்கும். அந்த அடையாளத்தை இவர் தெரியாமல் வெட்டி விட்டுட்டாலோ இல்லாட்டி அந்த அடையாளத்தை மாற்றும்படி ஏதாவது செய்து விட்டார் என்றால் இவருடைய கை என்பது உடைக்கப்படும். ஸோ கடைசியாக ஒரே ஒரு சட்டத்தை பார்த்து இதை முடிச்சிடலாம். மருத்துவர் கொஞ்சம் நபர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறார். சிகிச்சை தவறான சிகிச்சையாக இருந்து இந்த நோயாளிக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அவருடைய கையை வெட்ட வேண்டும். யாருடைய கையை? மருத்துவருடைய கையை வெட்ட வேண்டும். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு சிறப்பான தண்டனையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா? நான் சொன்னது சும்மா சாம்பிள்ஸ் தான், இன்னும் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி நிறைய அரசர்கள் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இது வேறொரு அல்டிமேட் சீரீஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு, இந்த சட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த சட்டத்தில் எது எது இப்போ வேணும், இன்னும் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஹமுராபி கோடு, லா கோட் அப்படிலாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அப்படிலாம் கிடைச்சிச்சின்னா கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை பார்ப்பதற்கே நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி, கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி நான் சொன்ன விஷயங்களை 1-2 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தோணும், ஐயோ இந்த அரசியல்வாதி இப்படிலாம் செஞ்சுருக்கானே. அப்படி தோன்றினால் அதற்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. இந்த ஒரு பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.